are. Now, continue to the next unit. 8.10 Geographic Information System. Puviyal Sar Thagaval Amangal. What is this Geographic Information System? It is a shortly called GIS, Geographic Information System. It is a computer system for capturing, storing, checking and displaying data related to position on earth surface, also to manipulate, analyze, manage and present special or geographic data. In the புவியியல் சார் தகவல் அமைப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது புவியியல் சார்ந்து சொல்லிட்டோம். புவி அமைப்பு சார்ந்த இந்த புவிப்பரப்பின் மேலே இருக்கக்கூடிய இடங்களை கண்காணிக்கிறது, குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்களை கண்காணிக்கிறது, இல்ல இங்க நிலவக்கூடிய தட்பவெப்பநிலையை கண்காணிக்கிறது, இப்படி பல விஷயங்களை செய்யறது தான் இந்த புவியியல் சார் தகவல் அமைப்புகள். இப்ப நமக்கு டெய்லி டிவியில அப்டேட் கொடுக்குறாங்க வானிலை அறிவிப்பு, இங்க வந்து காற்றழுத்த மண்டலம் பக்கத்துல வந்து உருவாகியிருக்கு, அதன் மூலமாக இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல எல்லாம் மழை வரும், இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து புயல் காற்று வீசக்கூடும். சோ இது மாதிரி நமக்கு அதிகமா பாக்குறது அந்த செய்திகள். அது மட்டும் இல்ல, குறிப்பிட்ட இடத்துல மக்கள் நடமாட்டம் இல்லாத குறிப்பிட்ட நிலப்பரப்பை கண்காணிக்கிறது. அந்த உதாரணத்துக்கு ஒரு பெரிய காடு அப்படின்னு பார்க்கும்போது காட்டுக்குள்ள மனிதர்கள் நடமாட்டம் இருக்காது, உள்ள போய் பார்க்க முடியாது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய நிலப்பரப்பு ஏதாவது மாற்றமாயிருக்கா, இல்ல அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எப்படி இருக்கு, இப்படி பல செய்திகளை கம்ப்யூட்டரை பயன்படுத்தி அதனுடைய செய்திகளை சேகரிச்சு சேமிச்சு வைக்கிறது, அதை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிறது, அதை வச்சு அனலைஸ் பண்ணி போன வருஷம் இந்த நிலப்பரப்பு இப்படி இருந்து, இல்ல போன வருஷம் இந்த நாள்ல வந்து இத்தனை டிகிரி வெப்பநிலை பதிவாயிருந்து, ஆனா இந்த வருஷம் அதிகமாயிருக்கு, இப்படி கம்பேர் பண்றது. இது மாதிரியான பல செய்திகளை கம்ப்யூட்டரோட துணை கொண்டு இந்த பூமியோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய பல விஷயங்களை செய்யறது தான் இந்த புவியியல் சார் தகவல் அமைப்புகள். GPS is a satellite navigation system used to determine the ground position of an object. It is a consultation of approximately 30 well-spaced satellites that orbits the earth and make it possible for the people with the ground receiver to pinpoint their geographical locations. சொன்ன தகவல்களுக்கு ரிலேட்டடா வர்றதா இது. பூமியின் மீது உள்ள ஓர் அமைவிடத்தை மக்கள் துல்லியமாக கண்டுபெற பயன்படும் சம இடைவெளியில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள பூமியின் மீது சுற்றி வரும் நட்சத்திர கூட்டம் போன்று 30 செயற்கை கோள்கள் ஒருங்கமைந்த கூட்டமைப்பு ஆகும். என்ன சொல்றாங்கன்னா, பூமியோட மேற்பரப்புல நிலப்பரப்பு, காலநிலை மாற்றங்கள், பார்டர். இப்ப நம்ம சமீபமா சைனா கூட எல்லாம் பிரச்சனை, பாகிஸ்தான் கூட எல்லாம் பிரச்சனை வருதுல்லையா, பார்டரை கண்காணிக்க இப்படி ஒவ்வொரு சேவைக்காகவும் குறிப்பிட்ட செயற்கை கோள் அந்த நாட்டுல இல்ல குறிப்பிட்ட அந்த விஷயத்தை கண்காணிக்கிறதுக்காக பூமியோட மேற்பரப்புக்கு மேல சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அப்படி 30 வகையான செயற்கை கோள்கள் ஒருங்கிணைந்து இந்த பூமியோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய நமக்கு என்ன தேவையோ அதை கண்காணிக்கிறதுக்கு ஸ்பெசிபிக்காக தான் அனுப்ப முடியும். இப்ப காலநிலையை கண்காணிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு செயற்கை கோள் தான், ஒரு செயற்கை கோளை அனுப்பி அது நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யுமான்னா கிடையாது. அப்ப 30 வகையான செயற்கை கோளை அனுப்பி அந்த 30 செயற்கை கோளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பின் பாயிண்ட்னு சொல்லுவோம். பின் பாயிண்ட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற மதர் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். டோட்டலா கண்ட்ரோல் பண்றது இங்க பூமியில இருக்கும், பூமியில ஒரு நிலையம், அதை கட்டுப்படுத்தக்கூடிய செயற்கை கோள்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த செய்திகளை உள்வாங்கி இல்ல மக்களுக்கு அதை தெரியப்படுத்தக்கூடிய அந்த செய்திகளெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு பூமியோட மேற்பரப்புல இருக்கும். ஒரு கண்ட்ரோல் ரூம் ஒன்று இருக்கும். இது
இந்த 30 வகையான செயற்கைக்கோள் விஷயங்களை உருவாக்கி அதை அனலைஸ் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துறது இல்ல அந்த செய்திகளை சேகரிச்சு வைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடியது இந்த செயற்கைக்கோள் இருக்குது. நெக்ஸ்ட் இதே டாபிக்ஸ்ல நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சம் அப்ளிகேஷன்ஸ் இன் விச் ஜிபிஎஸ் ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது ஜிஐஎஸ் சொன்னோம். ஜிஐஎஸ் ஜியோகிராபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இங்க ஜிபிஎஸ் நம்ம சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த சேட்டலைட்டுக்கு ரிலேட்டடா வரும். சேட்டலைட் அனுப்பி அது மூலமா கண்காணிக்கக்கூடியது தான் நம்ம இங்க ஜிபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சம் அப்ளிகேஷன் இன் விச் GPS is currently being used for around the world, include mining, aviation, surviving agricultural and marine ecosystem. நம்ம இப்ப ஏற்கனவே சொன்னோம்லையா 30 வகையான செயற்கைக்கோள்கள் இருக்கு. ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் ஒரு செயற்கைக்கோள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அப்படி முக்கியமான சில கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் என்னென்னங்கிறத நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. சுரங்கங்களை கண்காணிக்கிறது, வான் பயணம், இந்தியாவோட வான் பரப்புல வேற ஏதாவது அந்நிய நாட்டு விமானங்கள் அனுமதியின்றி பறக்குதா அப்படி அதை கண்காணிக்கிறது, வேளாண் மற்றும் கடல்சார் சூழல் தொகுப்பு இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்காகவே செயற்கைக்கோள்கள் அப்படிங்கிறது நிறுவப்பட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிஐஎஸ். சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீடு அது இதனுடைய துணை கொண்டு தான் கொண்டாடுறது. இப்ப நம்ம சொன்னோம்லையா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை கண்காணிக்கிறது எதன் மூலமாக, இந்த சிஸ்டத்தின் மூலமாக, இந்த புவியியல் சார் தகவல் அமைப்பின் மூலமாக அந்த சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீடுங்கிறது இதனுடைய துணை கொண்டு அது கொண்டாடுறது. நெக்ஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் காலங்களை நிர்வகிக்கிறது. பேரிடர் காலங்கள் சொல்லுவாங்க மழை ரொம்ப அதிகமாக வரும்போது, கனமழை வரும்போது ரெட் அலர்ட், 3 நாளுக்கு இந்த மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட். அப்ப பேரிடர் மேலாண்மை இதை வந்து முன்கூட்டியே இந்த செயற்கைக்கோள்கள் மூலமாக அந்த குறிப்பிட்ட இடத்துல முன்கூட்டியே அவங்கள வந்து அப்புறப்படுத்துறதுக்கு இல்ல அந்த முன்னெச்சரிக்கையை ஏற்படுத்திக்கிறதுக்கு செஞ்சுக்க முடியும். ஜூமிங் அப்ப லேண்ட்ஸ்லைடு ஹசார்ட் நிலப்பரப்பு மற்றும் பயன்பாடு தீர்மானிக்க ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை இல்ல அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய பயன்பாடுகள் என்னென்ன அப்படிங்கறத நமக்கு சேட்டலைட் வியூல எந்த இடத்தை பயன்படுத்தலாம். இப்ப ஒரு தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்னா அது நமக்கு பயன்படாத இல்ல நமக்கு தெரியாத இடமா கூட இருக்கலாம், அதை சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சு இந்த இடம்ங்கிறது அதுக்கு சூட்டபிளா இருக்கும். சோ அந்த பாயிண்ட்ஸ் நம்ம எங்க சொல்றோம். Determination of land cover and land use. So, இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூமியோட மேற்பரப்புல அதை கவர் பண்ற மாதிரியான விஷயங்கள் கவர் பண்றதுன்னா இங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். தாவரங்களை வந்து எந்த இடத்துல நம்ம வளர்க்கலாம், இல்லை எந்த இடத்துல வந்து சில ரோடு போடுறதுக்கோ இல்லை ஏதாவது ஃபேக்டரிஸ் மாதிரி அமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லலாம். Estimation of flood damage. இப்போ ஒரு மழை பெய்ஞ்சது, அந்த மழையினால இத்தனை கோடிகள் இல்லை இத்தனை லட்சம் பொருள்கள் சேதமாச்சு அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் போடுறாங்க, அந்த எஸ்டிமேஷன்ஸ் தான் இது மூலமா செய்ய முடியும். சாயில் மேப்பிங் நில வரைபடத்தை, நிலம் அப்படிங்கிறது நம்ம இப்போ கண்ணாலேயே கீழே பார்க்க முடியாது, ஓவரால் சேட்டலைட் வியூலையும் அந்த நிலப்பரப்பு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு, எந்தெந்த டிஸ்டன்ஸ்ல என்னென்ன ஊர் இருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம கூகுள் மேப்ல நம்ம பார்க்கும்போது அது தெரியும். அது மாதிரி அந்த கூகுள் மேப்ஸ் எல்லாம் சேட்டலைட்டோட ஹெல்ப்னாலதான் லொகேஷன்ஸ் எல்லாம் நாம ஐடென்டிஃபை பண்றோம். அந்த பாயிண்ட்ஸ் எங்க சொல்றாங்க. வெட்லேண்ட் மேப்பிங் மண் வரைபடம் உருவாக்க, சாயில் மேப்பிங்கிறது மண் வரைபடம் உருவாக்க. வெட்லேண்ட் மேப்பிங் நம்ம சொல்லும் போது ஈர நிலப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஈரப்பதமான இடங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வால்கானிக் ஹசார்ட்ஸ். இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீர்ப்பாசன மேலாண்மை மற்றும் எரிமலை அபாயங்களை கண்டறிய நீர்ப்பாசன மேலாண்மை எந்த இடத்துல நீர் கிடைக்குது அதை வச்சு எந்த நிலப்பரப்பு எந்த எல்லை வரைக்கும் நாம பயன்படுத்த முடியும்,
அது மாதிரி எரிமலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. Vegetation studies and the mapping of threatened and endemic species இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இடவரை உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல்வேறு ஆண்டுகளாக அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உயிரினங்கள் சில அந்நிய உயிரினங்கள் மூலமாக பாதிக்குது. அப்ப அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சரி செய்யறதுக்கு இந்த முறை பயன்படுது. Next topic, remote sensing, தொலை உணரி. So remote sensing is the process of detecting and monitoring the physical characteristic of an area by measuring its reflected and emitted radiation at a distance from the targeted area. Remote sensing na ipo namak samayamba inda lockdown times la paathina oru remote mulama vandu parakum camera andha parakum camera la paathaaga நீங்க போலீஸ்காரங்க கூட தெரியாம சில பேர் விளையாடுறது இதெல்லாம் ஓடி பிடிச்சி இந்த கேமரா ஷூட் பண்ணி அனுப்பும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இங்க ரிமோட் சென்சிங் சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை அதுல இருக்கக்கூடிய பிசிக்கல் நேச்சர், அதனுடைய தன்மை, மண் தன்மை, நிலப்பரப்போட தன்மை எப்படி இருக்கு, நாம போக முடியாத தன்மையா இருக்கிறப்போ ஒரு அடர்ந்த காடா இருக்கு, காட்டுக்குள்ள நம்ம போறதுக்கான வழிகள் இல்ல, போறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு, இல்ல அச்சுறுத்தக்கூடிய வகையில் அங்க ஒரு விலங்கினங்கள் இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான சமயத்துல இந்த தொலை உணரி மூலமாக அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம இதை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல அந்த ரிமோட் மூலமாக அந்த கருவி அனுப்பி அதுல இருந்து ரேடியேஷன் அங்கே அனுப்பி அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க முடியும். இட் இஸ் அண்ட் டூல் used in conservation practices by giving exact picture and data on identification of even a single tree to large area of vegetation and wildlife for classification of land, use patterns and studies, identification of biodiversity, rich or less area for the futuristic work on conservation and maintenance of various species including commercial crab, medicinal plant and threatened plants. பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த தொலை உணரி மூலமா என்னென்ன விஷயங்களை நாம செய்ய சாத்தியம் அப்படிங்கறது அப்படியே ஒரு பட்டியலா போடுறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தாவரமா இருந்தாலும் சரி, நிலப்பரப்பு அதிகமா இருக்கக்கூடிய தாவர கூட்டங்களா இருந்தாலும் சரி, அதை எக்ஸாக்டா கண்காணிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய தனி தாவரத்தையோ தாவர கூட்டத்தையோ கண்காணிக்க முடியும். ஒரு விஷயம் இங்க நமக்கு அது சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விலங்கினங்கள் எந்த நிலப்பரப்புல எங்கெங்கெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் நம்ம உள்ள போய் கண்காணிக்க முடியாது. எங்க விலங்கினங்கள் அதனுடைய நடமாட்டம் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கிளாசிபிகேஷன் ஆஃப் லேண்ட்ஸ், லேண்ட்ஸை வந்து பிரிக்கிறது, இது வறட்சியான பகுதி, இது ஈரப்பதம் இருக்கக்கூடிய மண் பரப்பு இருக்கக்கூடிய பகுதி, பிரிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம எந்தெந்த இடத்துல அதிக அளவிலான அதிக எண்ணிக்கையிலான உயிரினங்கள் இருக்கு, எங்க குறைவான இடத்துல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாம வருங்காலத்துல ஏதாவது ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிற்சாலைகள் அமைக்கணும், இல்ல ரோடுகள் அமைக்கணும், இல்ல அணை கட்டணும் அப்படின்னா வருங்காலத்துல அது மாதிரியான தேவைகளுக்கு எந்த இடத்தை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த இடம் தாவர கூட்டங்கள் விலங்கினங்கள் அதிகம் வசிக்காத இடமா இருக்கும், அந்த மாதிரியான இடத்தை தேர்வு செய்து வைக்கிறதுக்கும் இந்த ரிமோட் சென்சிங்கிறது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம லாஸ்டா நமக்கு பயன் தரக்கூடிய கமர்ஷியல் கிராப், நமக்கு பயன்படக்கூடிய தாவரங்கள் என்னென்ன, மெடிசினல் பிளான்ஸ் மருத்துவ தாவரங்கள் என்னென்ன, அது எங்க இருக்கு, த்ரெட்டன்ட் பிளான்ஸ் அழியக்கூடிய நிலையில நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க அந்நிய இனங்கள் மூலமாக உள்நாட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள், இல்ல சுற்றுச்சூழல் பிரச்சனையினால அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய தாவரங்கள், அதெல்லாம் எந்த ஏரியால இருக்கு, எந்த வகையான தாவரங்கள்ல கண்டுபிடிக்கிறதுக்கு பல வகையில இந்த ரிமோட் சென்சிங்கிறது யூஸ் ஆகுது. லாஸ்ட் டாபிக், ஸ்பெசிபிக் யூஸ், சிறப்பு பண்புகள், இதனுடைய முக்கியமான பயன்கள் என்னென்ன, ஸ்பெசிபிக் யூசஸ்ங்கிறத பார்க்கலாம்.
help protecting favorable climate for the study for spreading of disease and controlling it. இப்போ விரும்பத்தக்க சூழலை நிர்ணயிக்கவும் நோய் பரவுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் முதலியவற்றை அறியவும் உதவுகிறது. இப்போ இருக்கக்கூடிய காலநிலை தான் அந்த நோய் பரவறதுக்கு காரணமா இருக்கும்னு சொல்றோம். இப்ப சமீபமா இந்த கொரோனா கூட வெப்பநிலை அதிகமா இருக்கும்போது பரவுதல் குறையும், அதே குளிரோ இல்ல மழையோ ஆரம்பிக்கும் போது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது நோய் பரவல் எந்த மாதிரியான இடத்துல சூழ்நிலையின் காரணமா அதிகமாகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. Mapping of forest fire and species distribution. காட்டுத்தி பரவுறத என்ன காடுகள் பெரிய பரப்பல அது நம்ம கண்ணால பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. என்ன ரேஷியோல எந்த டைரக்ஷன்ஸ்ல அது பரவுது, அடுத்தடுத்து அது எந்தெந்த ஏரியாவுக்கு போகும் அப்படிங்கிறத கண்காணிக்கவும், அங்க அந்த குறிப்பிட்ட காடுகள்ல வசிக்கக்கூடிய விலங்கினங்கள் தாவர இனங்கள் எதாவது எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. Tracking the patterns of urban area development and the changes in farmland or forest over several years. இந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நகர பகுதி வளர்ச்சிக்கும் வேளாண் நிலம் அல்லது காடுகளில் பல வருடங்களில் நிகழும் மாறுபாடுகளையும் கண்காணிக்க உதவுகிறது. நகரம் ஒரு நகரம் அப்படிங்கிறது எப்படி வளர்ச்சி அடையுது, வளர்ச்சி அடையுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய தாவர இனங்கள் விலங்கினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுட்டு போகும். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய வேளாண் நிலப்பரப்போ இல்லை காடுகள் நிலப்பரப்போ பல வருஷத்துக்கு அப்புறமா அதை பார்ப்பாங்க, அது எப்படியெல்லாம் மாறி இருக்கு, பரப்பு அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா, அப்போ இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. லாஸ்ட் பாயிண்ட், மேப்பிங் மோஷன்ஸ் பாட்டம் அண்ட் இட் ரிசோர்சஸ். கடல் மட்டத்துக்கு கீழே என்னென்ன மாதிரியான வளங்கள் இருக்கு, ஏன்னா கடல்னு சொல்லும் போது அதிகப்படியான கிலோமீட்டர் ஆழத்துல எல்லாம் இருக்கு, அப்ப அவ்வளவு தூரத்துக்கு நம்ம உள்ள பயணம் செஞ்சு பார்க்கறது முடியாது. அப்ப இதன் மூலமாக கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. சோ அப் டு திஸ் டாபிக் தி லெசன் 8th லெசன் என்விரான்மெண்டல் இஷ்யூ இஸ் ஓவர்.